ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம் கிசான் இது சம்பந்தமான விஷயத்தை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லா விவசாயிகளுமே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது தவணை வந்து வ ஏற எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து பேச பேசப்படுறாங்க ஆனால் இருந்தாலும் சில நபர்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லிட்டு வராங்க இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு ஏன் வந்து கிரெடிட் ஆகலை என்ன ரீசனுக்காக உங்களுக்கு வந்து பன்னெண்டாவது தவணை வந்து கிரெடிட் ஆகலை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎம் கிசான் சம்பந்தமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிய வரும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனம்பிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி பிஎம் கிசான் சொந்தமான ஈகேசி சொந்தமான இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இப்போ இந்த பிஎம் கிசான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருக்காங்க சிறு விவசாயம் இருந்தாலும் சரி அஞ்சை புஞ்சை இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு ஆறாயிரபாங்கிற விதத்தில் வந்து மூணு நாலு தவணையே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பிரித்து ரெண்டாயிரூபா வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த பதினோரு தவணை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரெடிட் ஆயிடுச்சு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தாண்டி ஆஃப்லைனில் தாண்டி ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே போன வருஷம் வரைக்கும் வந்து நல்லா சூப்பராக வந்து கிரெடிட் ஆகிருந்தது ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாவது தவணை வந்து நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மரோடைய டீடெயில்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே புரியும் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அதே மாதிரி செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரெடிட்டாயிருக்கு பன்னெண்டு பதினோராது தவணையுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் வந்து டன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பன்னிரெண்டாவது தவணை வந்து பார்த்தோன்னா பேமெண்ட் வந்து ப்ராசஸ்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து இது வந்து இருக்குது இது எதுக்காக என்ன ரீசனுக்காக பேமெண்ட் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஆனால் நிறைய நபர்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு ரீசனுமே இருக்காது இந்த இடத்துல மைனஸ் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த இடத்துக்கு வந்துருங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜுக்கு இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல பார்க்கணும் ஃபஸ்ட் இகே விஷயம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்குறாங்க கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்க எஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல எஸ்ன்னு இருக்குது அதே மாதிரி எலிஜிபிலிட்டி ஏன்னா இதுக்கு வந்து ஒவ்வொரு விவசாயியுமே வந்து தகுதியான நபர்களா அப்படிங்கிற செக் பண்ணி தான் வந்து ரெண்டு ரூபாய் கொடுப்பாங்க ஏன்னா பணம் அப்படிங்குற வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அந்த உதவித்தக்க வந்து நான் கரெக்டான ஒரு விவசாயிக்கு வந்து போகணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய அந்த ஸ்கீம் ஒரு எலிஜிபிளே நிறைய நபர்கள் வந்து போன வருஷம் முந்தின வருஷம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா விவசாயியே இல்லை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கான டாக்குமெண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க அதெல்லாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது இந்த எலிஜிபிலிட்டிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து எஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் எஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் வரும் நோ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நோன்னு சொல்லிட்டு வந்துடும் என்ன ரீசன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து இன்எலிஜிபிளாக இருக்கீங்க நீங்கள் வந்து விவசாயிக இருக்கீங்க பட் உங்களுக்கு வந்து லேண்டில் வந்து சீட்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசன் வந்து கொடுத்துருவாங்க இது வந்து ரெண்டாவது விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எஸ் இருக்கும் தேர்டாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய போகிற விஷயம் என்ன அப்படின்னா லேண்ட் சீடிங் லேண்ட் சீடிங் அப்படின்னா உங்களுடைய வயல்களில் உங்களுடைய நிலங்களில் நீங்கள் வந்து பயிர் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் இதாவது அது நெல்லாக இருக்கட்டும் இல்லை பருத்தியாக இருக்கட்டும் மிளகாயாக இருக்கட்டும் வேறு ஏதாவது நீங்கள் என்ன ரெகுலராக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ன வந்து ரொட்டீனாக வந்து பார்த்திங்கனா உங்கள் லேண்டில் வந்து பண்ணுவீங்களோ விவசாயம் பயிர் பண்ணுவீங்களோ அந்த பயிர் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து இடவெளி விட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாயம் மாறிடுவீங்க இந்த பிஎம் கிசான் விவசாயம் நீங்கள் வந்து மாற போட சரிங்களா அதனால் இந்த நோ சீடிங் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து நோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நோ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து எஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க சரி இப்போ எனக்கு வந்து நோன் இருக்குது நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணுனா எனக்கு வந்து எஸ் வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல பாருங்கள் மேலே யார் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 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 பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்டு இருக்கும் அந்த லேண்ட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டா சிட்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒன்று அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த பிஎம் கிஷான் வந்து யார்கிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முன்னாடிலாம் எல்லாமே வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணியிருப்போம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாக ஆன்லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆஃப்லைனில் தான் சிட்டா இந்த அடங்கள் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இந்த நோ சீடிங் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக தான் பயிர் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் இருக்கும் இல்லை நோ இருந்துச்சு மேபி உங்களுக்கு வந்து நோய் இருக்குது அப்படின்னா உங்கள் பேர் தவிர்த்துட்டு உங்கள் தாத்தா பாட்டி உங்களுடைய அப்பா அம்மா பேர்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அட்டா சாரி சிட்டா வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சிட்டாவை நீங்கள் ப்ராப்பராக உங்கள் பேருக்கு நீங்கள் வந்து மாற்றி வந்து ரீசப்மிட் பண்ணீங்க அதாவது அக்ரி ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா விவசாயத்துறை அலுவலர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஊருக்குன்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ரீசப்மிட் பண்ணிங்க அப்படின்னாலே அவங்க ஆன்லைனில் வந்து ஏற்றி விட்ருவாங்க இந்த இடத்துல எஸ்என் மாறிடும் இல்லை எனக்கு வந்து எஸ்இன் இருக்கு ஆனால் இருந்தாலுமே இப்போ இவங்கள மாதிரி காலத்தில் என்ன பண்ணணும் எஸ்என் இருக்கு இந்த இடத்துல ஆனால் பேமெண்ட் இன்னும் வரல பேமெண்ட்டு எல்லாம் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விவோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டாக வந்து ஒரு அடங்கல் சொல்லிட்டு ஒன்று வாங்கணும் நான் இந்த மாதிரி பயிர் வந்து ரெடியாக தான் நான் வந்து பயிர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர்னு இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட போயிட்டு ஒரு அடங்கல் வாங்கி மறுபடியும் நீங்கள் வந்து யார்கிட்ட போகணும் அக்ரி ஆஃபீஸர்கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து ப்ராப்பராக தான் பயிர் பண்ணிவிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு ஃபூஃப் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து சப்மிட் ரீசப்மிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து படிக்காமல் இருப்பாங்க அன்எஜுகேட் பீப்புளெலாம் அதிகமாக இருப்பாங்க குழப்புறாங்க இது வந்து அதாக இருக்கும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வராது உங்களுக்கு வரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சொந்தக்காரங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரோ இல்லை யாரெல்லாம் வந்து இந்த பிஎம் கிசான் சம்மந்தமாக பணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் வச்சு வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண ரிப்ளை பண்ணுறேன் வேறு ஏதாவது பிஎம் சம்பந்தமான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுதுங்க நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் நண்பா ஆல் த பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ